இதுவரை சிரிக்க வைத்ததை தவிர யாரையும் அழ வைத்ததில்லை கிரேசி மோகன். தன் வாழ்க்கையில் முதல் முறையாக பலரை அளவிட்டு சென்றிருக்கிறார். ஒரு நகைச்சுவை நம்மை சோகப்படுத்தி இருக்கிறது. மரணத்திற்கு சிரிக்க தெரியாது. தெரிந்தால் கிரேசி மோகனை கொண்டிருக்காது. நோய்வாய்ப்பட்டாரா என்று கேட்டேன். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரா என்று கேட்டேன். மரணத்தின் அறிகுறிகள் தெரிந்தனவா என்று கேட்டேன். உறவினர்கள் சொன்னார்கள், காலை 10 மணிக்கு நகைச்சுவையாக பேசிக் கொண்டிருந்தார், 10:30 மணிக்கு நெஞ்சு வலி வந்தது, மருத்துவமனையில் சேர்த்தோம், மறைந்து விட்டார் என்றார்கள். ஆனால் மரணம் கூட இவ்வளவு நிம்மதியாக ஒருவனுக்கு வருவது என்பது அரிது. மரணத்தால் பல பேர் சபிக்கப்படுகிறார்கள். கிரேசி மோகன் மரணத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். அவரை நாடக ஆசிரியர் என்று தெரியும் உங்களுக்கு, நடிகர் என்று தெரியும், திரைக்கதை ஆசிரியர் என்று தெரியும். எனக்கும் சில நண்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவர் வெண்பா எழுதத் தெரிந்த ஒரு கவிஞர் என்று. எனக்கு வெண்பாவை எழுதி அனுப்பி, கவிஞரே மன்னிக்க வேண்டும், தலை தட்டினால் பொறுத்து கொள்ள வேண்டும், திருத்தி தர வேண்டும் என்று அனுப்புவார். நானும் ஆழ்ந்து தேடுவேன், இலக்கணம் பிழையாகியிருக்கிறதா என்று. அவர் எழுதிய வெண்பாவில் இதுவரைக்கும் நான் பிழை கண்டதில்லை, தலை தட்டியதில்லை. ஒரு நல்ல மனிதரை இழந்திருக்கிறோம். ஒரு நல்ல கலைஞன், எல்லோரும் நல்ல மனிதனாக வாழ்வது அரிது. கிரேசி மோகன் நல்ல மனிதன். ஏனென்றால் நகைச்சுவை என்பது பண்படுத்தத்தானே தவிர யாரையும் புண்படுத்துவதற்கு அல்ல என்ற கொள்கையில் அவர் தெளிவானவர். எல்லோரையும் பண்படுத்தி கொண்டிருந்த, புண்படுத்த தெரியாத ஒரு நல்ல நகைச்சுவையாளனை தமிழ்நாடு இழந்திருக்கிறது. அவர் நகைச்சுவையும் நினைவுகளும் நீண்ட காலம் மண்ணில் நின்று வாழும்.